அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. கடவுள் மறுப்பு கொள்கையை ஒருத்தர் வந்து திரையில் பேசுறாரு, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுய வாழ்க்கை கொள்கையாக வச்சிருக்கிறாரு அப்படின்னா மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்பட்டு தானே நிற்பாரு, மக்கள் மத்தியில் அந்நியப்பட்டு தான் நின்னாராயம் மாறாரு. நிச்சயமா அவரை யார் ஏற்றுக்கிட்டா? அந்த தைரியம் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே நான் தனியாக இங்கே சொல்லலை, உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ஒன்று வந்து சாலி சாப்பிடு, அதுக்கு நேராக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எம்ஆர்ஆர் நீங்கள் சொல்லலாம். நக்கல் நையாண்டி துணி வந்து அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும், இயல்பிலேயே அப்படிதான் இருப்பாராம். அவர் அப்படித்தான் இருந்தார். அவருடைய முரட்டத்தனத்தை எல்லாம் பார்த்துட்டு பல பேர் பயந்தார். வேண்டாம் அவர் கூப்பிட்டாக்கா அது கூட நடிக்கிறதுக்கு நடிகைகளும் பயந்தாங்க, அந்த மாதிரி ஆள் அவர் அப்படின்னு. அதனால அவர் வந்து சினிமா சட்டையே பண்ணல. பெரியார் என்ன சொல்லுவார்னா, நான் 10 கூட்டம் பேசுறதும் ஒன்று தான், எம்ஆர்ஆர் தான் ஒரு நாடகம் போடுறதும் ஒன்று தான். குஷ்டம் முடிச்சு உட்காந்துருப்பார் ஒரு திண்ணையில், தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன் அப்படிம்பாரு. இப்படி அந்த ஆள் இப்படி பார்த்துட்டு, ஏடா தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன்னா உனக்காண்டா குஷ்டம் வந்தது அப்படிம்பாரு. இப்படியெல்லாம் பல பெண்களோட நீ பழகிறியே, இப்படி பண்ணுறது தப்புன்னு தெரியல. அஜந்தாவிலும் எல்லோராவிலும் கோயில்களிலும் கட்டி பிடித்து கொண்டு இருக்கின்ற சிலைகளை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அவர்களெல்லாம் என்ன பைத்தியக்காரர்களா? காதல் என்பது காமத்தோடு சேர்த்தாதடா, எல்லாம் ஒன்று தான். பணக்காரர்கள் மட்டுமே விற்றுக்கிட்டு இருந்த கார் இவ்வளோ நிலத்துக்கு இருக்கும், ஒரு பெரிய ஒரு 10 நிலத்துக்கு இருக்கிற கார், அவ்வளோ பெரிய கார் அது. உனக்கெல்லாம் எப்படி ஒரு நடிகைன்னு கொடுக்குறதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிவிட்டாங்க. அந்த வண்டியை வாங்கி வண்டி ஃபுல்லாக வைக்கப்பில் ஏற்றி மாட்டு கொண்டு போய் போட்டார். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி யார் இருந்தாலும் எம்ஆர்ஆர் இஸ் தேர். எம்ஆர்ஆர் இல்லாமல் படம் கிடையாது. ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் படம் தமிழில் படம் எடுக்கிறீங்களா, எம்ஆர்ஆர் நடிக்கிறார், அப்புறம் யார்? எம்ஆர்ஆர் தான், அது உண்மைதானா? ஒரு விகல்பமான ஒரு விவகாரம். எம்ஜிஆருக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு பெரிய பிணக்கு ஒன்று ஏற்பட்டுச்சு. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர், திறனாய்வாளர், மதிப்பிற்குரிய திரு காந்தராஜ் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி. சமீபத்தில் நம்ம நிறைய அரசியல் நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகளுக்கு நிறைய பேசியிருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் பேக் டு ஹிஸ்ட்ரி போகலாம், பேக் டு பாலிடிக்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதில் நிறைய நடிகர்களும் தமிழ்நாட்டில் வந்து அரசியலையும் பிரிக்க முடியாத விஷயமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு நம்ம லைஃப்லாம் நம்ம பார்த்தோம்னாலே. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபராக நம்ம பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக பார்க்கலாம்னா அது எம்ஆர் ராதாவாக சொல்லலாம். ஸோ எம்ஆர் ராதா வந்து திராவிட கொள்கைகளை ரொம்ப ஈடுபாட்டோடு உட்கவிருந்து தான் நிறைய திரைப்படங்களை வெளியிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த காலத்துலேயே முற்போக்கான கருத்துக்களை பேசுகிறது, சோசியலிச கருத்துக்களை பேசுகிறது, அவர் மட்டுமே ஒரு தனியாக தெரிவார். ஆக்சுவலி எம்ஆர் ராதா அவனுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது கலை பயணமா இல்லை அரசியல் பயணமா, எப்படி துவங்கினார் அவர்? அவர் கலைஞராக தான் துவங்கினார், அவர் நடிகராக தான் துவங்கினார். அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தீங்கன்னாக்கா பிறந்ததுலேருந்தே ஒரு மாதிரி வித்தியாசமான நபராக தான் இருந்திருக்கிறார். அவங்க வீட்டில் அடங்காத பிள்ளை அந்த மாதிரி தான் அவர் வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கிறாரு. சென்னையை சேர்ந்தவர் தான், மெட்ராஸ் ராதாகிருஷ்ணன் ராதா தான் அவர் அவர் பேர், நாயுடு இனத்தை சேர்ந்தவர். வழக்கப்படி எல்லாம் இது மாதிரி அந்த சிந்தாயிரப்பட்ட ஏரியா அந்த ஏரியாவில் தான் எல்லாம் வளர்ந்துருக்கிறாரு. நாடகத்தில் ஈடுபாடெல்லாம் வந்து உள்ளே போந்திருக்கார். அப்புறம் பெரியாரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். ஓகே, பெரியாரால் ஈர்க்கப்பட்டு அந்த நாத்திக கருத்துக்கள், திராவிட இயக்க கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஈர்க்கப்பட்டு அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டார். அதாவது அவரை ஒரு நடிகருங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார அவரை சுருக்கிறதே எனக்கு உடன்பாடு இல்லை. அவருடைய உலகம் ரொம்ப பெருசு. அதாவது அவர் இருந்த காலத்தில் அந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு தனிப்பட்ட தைரியம் வேணும். அந்த தைரியம் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே நான் தனியாக இங்கே சொல்லலை, உலகத்திலேயே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ஒன்று வந்து சாலி சாப்பிடு, இங்கிலீஷ்காரர், இங்கிலாண்டு பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் கருத்துக்கள், அவருடைய கருத்துக்கள்லாம் கம்யூனிஸ்ட் கருத்துக்கள்னு சொல்லி அவரை ஊரை விட்டு துரத்துனாங்க. எஸ், இங்கிலாண்டில் விட்டு துரத்துனாங்க. அப்போ ஏற்பட்ட கலைஞனை அடித்து அவர் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவிலே அவரை சரியாக இருக்க விடல, அவரை படாத அவஸ்தப்படுத்துனாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, சினிமாவில் வந்து ஒரு அகில உலக சினிமா நீங்கள் எடுத்தீங்கன்னா சார்லி சாப்ளினுக்கு இணையான ஒரு கலைஞனை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு படைப்பாளியை பார்க்க முடியாது. அதுக்கு நேராக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எம்ஆர் ராதாவை நீங்கள் சொல்லலாம். எம்ஆர் ராதா அளவுக்கு ஒரு திராவிட இயக்க கருத்துக்களை
மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ தீவிரமான ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞர், கொள்கை பிடிப்பாளர், அந்த மாதிரி ஆள் அவர். ஆக்சுவலி அவர் வந்து இயல்புலேயே நீங்கள் சொல்கிறீங்க திராவிட கழகத்தால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க, தந்தை பெரியாரால் ஈர்க்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஏன் எம்ஆர் ராதா அளவிற்கு மற்ற கலைஞர்களால் திரையுலகத்தை தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியல? எம்ஆர் ராதா எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? எம்ஆர் ராதா வந்து அவர் வந்து இப்போ நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்திலலாம் சினிமா வருது. சினிமா வந்த புதுசில் அவர் வந்து பெருசாக சினிமாவில் அவர் வந்து அதிக ஆர்வம் காட்டலை. அவர் நினச்சதெல்லாம் என்னன்னா தன்னுடைய அவருடைய நாடகங்களே எப்படி இருக்கும்னாக்கா கதைன்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து இப்போ அந்த காட்சிகளில் அன்னைக்கு நடந்திருக்கிற எந்த ஊரில் அந்த நாடகம் நடக்குதோ அந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் அந்த நாடகத்தில் அப்படியே சொல்லுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருப்பத்தூரில் ட்ராமா நடக்குது, ரத்தக்கிண்டி ட்ராமா. அதில் வந்து அப்போ வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரோடு போட்டு எங்கே பார்த்தாலும் கல்லை கொட்டி வச்சுருந்தாங்க. இவர் குஷ்டரோகியாக வருவார், குஷ்டரோகியாக வரும்போது கல் தடுக்கி விடுவார். இந்த திருப்பத்தூர் முனிசிபாலிட்டியே இப்படித்தாண்டா, ஒரு ரோடை உருப்படியாக வச்சுருப்பான், கல்லாக போட்டுக்கிட்டு நல்லா இருக்கவனே விடுவான், ஏன்னா மாதிரி குருடனா சரியாக வருவான், இந்த முனிசிபாலிட்டி என்றைக்கு தான் திருந்துப்போம். அதாவது ஊருக்கு ஜனங்களுடைய பிரச்சனையெல்லாம் அங்கே அப்போ வச்சுருவார். அதனால தான் என்னன்னாக்கா நாடகத்தை விட அந்த ஊர் பிரச்சனைகளை வந்து அந்த நாடகத்தில் அப்படியே சொல்லி சொல்லி தான் அவருடைய நாடகங்கள் பெருசாக வந்துக்கிட்டு இருந்தது. அதே சமயத்தில் அந்த கருத்துக்கள், அந்த திராவிட இயக்க கருத்துக்கள், கடவுள் மறுப்பு கருத்துக்கள், அதெல்லாம் அப்படியே சேர்த்திக்கிட்டு வரும்போது ஊர் விவகாரத்தையும் சொல்லும்போது அவருடைய நாடகங்கள் பெரிதாக ஈர்க்கப்பட்டது. அந்த வகையில் அவர் ஒரு பெரிய புரட்சிக்காரனாக இருந்தார். ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தையை இப்போ நீங்கள் பதிவு பண்ணிங்க, கடவுள் மறுப்பு கொள்கையில் ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு நபர் தான் எம்ஆர் ராதா. கடவுள் மறுப்பு கொள்கையை ஒருத்தர் வந்து திரையில் பேசுகிறாரு, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுய வாழ்க்கை கொள்கையாக வச்சிருக்கிறாரு அப்படின்னா மக்கள் மத்தியிலேருந்து அந்நியப்பட்டு தானே நிற்பார், மக்கள் மத்தியில் அந்நியப்பட்டு தான் நின்னாரா எம்ஆர் ராதா? நிச்சயமாக அவரை யார் ஏற்றுக்கிட்டா அவர், அதாவது சினிமாவில் அவரை போடுறதுக்கு ஒரு யோசனை பண்ணாங்க. அவர் மாடர்ன் தியேட்டர்ஸில் தான் முதல்ல சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்தார். அவரே சொந்தமாக தயார் பண்ணி எல்லாம், அதாவது கதை வசனம் எல்லாம் இது பண்ணார். அதில் வந்து நாத்திக கருத்துக்கள்லாம் அவர் சொல்லலை, அறிமுகான படத்தில் சரியாக அதெல்லாம் சொல்லப்பட்டு படம் சரியாக போகலை. அது அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் ஒரு ஆர்வம் காட்டலை. அவரை வந்து சினிமாவில் கூப்பிடலாமான்னாக்கா அவர் அவருடைய முரட்டத்தனத்தை எல்லாம் பார்த்துட்டு பல பேர் பயந்தாங்க, வேண்டாம் அவரை கூப்பிட்டுட்டாக்கா அது கூட நடிக்கிறதுக்கு நடிகைகளும் பயந்தாங்க அந்த மாதிரி ஆள் அவர் அப்படின்னு. அதனால் அவர் வந்து சினிமா சட்டையே பண்ணல, கவலையே பட்டுக்கல. அவரோட படங்களில் நடிக்கிறதுக்கு நடிகைகள்லாம் கூட பயப்பட ஆரம்பித்தாங்க, அந்த மாதிரி வரமாட்டாங்க, அது மாதிரிலாம் இருந்தது. அது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருந்தது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவர் நடிக்க வந்த காலத்தில் ஆதிக்கம் பயங்கரமாக இருந்தது, பிராமண ஆதிக்கம் வந்து பெருசாக இருந்த சூழ்நிலையில் தான் இவங்கெல்லாம் நடிக்கிறதுக்கு வந்த டைம் அது. அந்த நேரத்தில் என்ன மாதிரி நாடகங்கள் நடக்குன்னா ஹரிச்சந்திரா, நல்ல தங்காள், இந்த மாதிரி நாடகங்கள் தான் நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இவர் கதையை வேறே கொண்டு வந்தார். ரத்த கண்ணீர், இளந்த காதல், மலையா கணபதி, இந்த மாதிரி சமூக சார்ந்த நாடகங்களை போட ஆரம்பித்தார். மக்கள் வரவேற்பு இருந்துச்சா, மக்கள் கூட்டம் இருந்துச்சா? அது என்னன்னா திராவிட இயக்க கருத்துக்களை சொல்லணும். அந்த நேரத்தில் தான் பெரியார், அண்ணா, ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது, பயங்கரமான முறையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவருடைய நாடகங்கள் அதுக்கு ஒன்றா இது. அதான் பெரியார் என்ன சொல்லுவார்னா, நான் 10 கூட்டம் பேசுகிறதும் ஒன்று தான், எம்ஆர் ராதா ஒரு நாடகம் போடுறதும் ஒன்று தான் பேர். அந்த நான் 10 கூட்டத்தில் உருவாக்கின அந்த ஒரு உணர்ச்சி வேகத்தையும் எழுச்சியையும் எம்ஆர் ராதா தன்னுடைய ஒரு நாடகத்தில் கொண்டுருவார் அப்படின்னு சொல்லி தான் பெரியார் அவரை பற்றி பேசினார். அண்ணாவெல்லாம் அவரால் ஈர்க்கப்பட்டு, அவர் அண்ணாவெல்லாம் எம்ஆர் ராதா மேலே வச்சிருந்த மரியாதைக்கு அளவே கிடையாது அந்த மாதிரி. ஆனால் யாரையுமே ஒரு இது பண்ணுறதே கிடையாது, கவலைப்பட்டுக்கிட்டதே கிடையாது. பெரியாரையும் தாக்கி பேசுவார், அண்ணாவையும் தாக்கி பேசுவார், கலைஞரையும் தாக்கி பேசுவார், கவலையப்பட்டுக்க மாட்டார். அது வந்து அவரை வந்து ஒரு வேளை அவர் எந்த விதமான சுய லாபமும் இல்லாமல் பழகினதுனால வந்து வெளிப்பாடா? ஏன்னா யாரோடையும் ஒரு பெரிய நட்பு இல்லை, யாரோடையும் ஒரு நெருக்கம் இல்லை அப்படிங்கிறது அவரை தனிமைப்படுத்திக்கிட்டாரா அவர் என்ன கேட்க? இல்லை இல்லை, அப்படி இல்லை. எம்ஆர் ராதாவால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அவர் நாடக கம்பெனியில் இருந்தார், சிவாஜி அவர் நாடக கம்பெனியில் தான் இருந்தார். சிவாஜி ரொம்ப காலம் வந்து அவர் நாடக கம்பெனி, ஆமாம், அவர் கம்பெனியில் தான் இருந்தார். சிவாஜி வந்து அந்த நாடக கம்பெனியில் வந்து கார் ஓட்டுறவராகவும் இருந்தார், மெக்கானிக்காகவும் இருந்தார், எலக்ட்ரீஷியனாகவும் இருந்தார். ஓ, சிவாஜி, ஆமாம், இவ்வளவு ரோல் அவர் பண்ணார். எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்தார். எம்ஆர் ராதா நாடகங்கள் வந்து கல்கத்தா இந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்கும்போது எம்ஜிஆர் அவர் அந்த நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி தான் எம்ஆர் ராதா மூலமாக வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த பிராமண ஆதிக்கம் நிறையா இருந்த, மணிப்பிரவாள நடைகள் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில், பக்த பிரகலா தான் இந்த மாதிரி நாடகங்கள் நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இது மாதிரி சமூக பிரச்சனை உள்ள நாடகங்கள் நடத்திக்கிட்டு இருந்தார். யாரையுமே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தனிமைப்படலை.
அவருடைய பின்னணியில தான் எல்லாருமே உள்ள வந்தாங்க. இல்ல நீங்க அப்படி எதுக்காக அந்த கேள்வி கேட்கறேன்னா, அவர் திராவிடர் கழகத்துல இருந்தாருன்னு சொல்றாங்க. அவர் கழகத்துல இருந்தாருன்னா அது அடுத்து அடுத்தபடியா மக்கள் நலன் சார்ந்து எங்க இருக்கலாம், ஒரு கட்சியில இருந்திருக்கலாம், அடுத்தடுத்த பதவி நோக்கி நகர்ந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் எதுவுமே பண்ணலையே. இல்ல அதாவது அந்த நேரத்துல திராவிட இயக்கமே வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற ஒரு இயக்கமா இருந்தது. அரசியல் கட்சியா மாறல. தேர்தலில் நிக்கணுங்கிற முடிவுக்கு வந்ததே வந்து அவங்க 54 வருஷத்துல தான் வர்றாங்க. 52 வருஷம் நடந்த தேர்தலில் கூட திராவிட இயக்கங்கள் வந்து இது இல்லை. 53 வருஷத்துல வந்து நடந்த திருச்சி மாநாட்டில் தான் அண்ணா வந்து தேர்தலில் நிற்கலாமா கூடாதான்னு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு பிறகு தான் 57 தேர்தலில் தான் அவங்க வந்து முதல் முதலாக போட்டியிடுறாங்க. அது அதனால் தேர்தல் அரசியலில் திராவிட இயக்கம் சம்மந்தப்படவே இல்லை. தேர்தல் அரசியலில் எம்ஆர்ஆர் எப்படி மதிப்பீடு செஞ்சாருன்னு கேட்க, கடைசி ஊரில் ஒரு தேர்தலுக்கு வரவே இல்லை. அவர் எம்ஆர்ஆர் தான் தேர்தல் பக்கமே எட்டி கூட பார்க்கல. அவர் ஆதரவு யாருக்கா இருந்துச்சு? திராவிட இயக்கம் தான். பெரியாரை தாண்டி அவர் வரல. அண்ணா வந்து பிரிஞ்சு போனதும் கூட அவர் அண்ணாவுக்கு பக்கம் போகல. அவர் பெரியார்கிட்ட தான் இருந்தார். சாவரவரும் பெரியார்கிட்ட தான் இருந்தார். அதில் வந்து அவர் உறுதியாக இருந்தார். பெரியாருடைய இது அவர் என்ன சொன்னார்னா, அதை அவருடைய சௌகரியத்துக்கு பண்ணுறாரு. அதையே நீங்கள் கேட்குறீங்கிறது தான் கேள்வி. பெரியாருடைய திருமணத்தின அடிப்படையில் தான் கட்சியை வந்து திமுகவும் திராவிட கழகமாகவும் மாறிச்சு. அந்த பெரியாருடைய அந்த திருமணத்துக்கான காரணங்கள் அவருக்கு தெரியும். என்ன ஒரு குடும்ப சூழ்நிலையில் எதனால் அந்த ஒரு வயதில் குறைந்த ஒரு பெண்ணை அவர் பெரியார் திருமணம் செய்து கொண்டார். அப்படி பெரியார் மேலே 1000 பழி சொல்கிறாங்க. அந்த பெண்ணுடைய மனநிலையை கேட்டாங்களாங்கிறதெல்லாம் இதெல்லாம் வாதத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கலாம். அது எந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது அவங்களோட நெருங்கி இருந்தவங்களுக்கு தெரியும். அதில் எந்த தப்பும் இல்லைங்கிற ஒரு அப்படியே அவரோட தொடர்ந்து இருந்துட்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது எங்கள் குடும்பம் கூட பெரியார் விட்டு நாங்கள் விலகலை. பெரியார் கிட்ட தான் இருந்தோம். அதில் எங்கள் குடும்பத்தில் நான் சின்ன பையனாக இருந்தபோது இருந்தாலும் கூட நான் ஒருத்த மாத்திரம்தான் வந்து இந்த திமுக அண்ணாங்கிற ஒரு வகையில் நான் வந்து ஈர்க்கப்பட்டேனுடைய என்னுடைய அண்ணன் ராஜாராமோ என்னுடைய தந்தையாரோ யாருமே பெரியார் விட்டு விலகலை. அது அந்த அளவுக்கு அவங்க கடைசி உள்ள இருந்தாங்க. பெரியார் ஒரு தடவை எங்கள் மேலே கோவிச்சுக்கிட்டாருங்கிறத பயன்படுத்தி அண்ணா வந்து திமுக எடுத்தவரில் எங்கள் அண்ணா கிட்ட போகவே இல்லை. அப்போவும் எங்கள் அப்பா வந்து முடியாது, அவரை வேணால் கூட்டு போங்க நான் வர முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி உறுதியாக இருந்தவர்களில் வந்து எம்ஆர்ஆர் ஒருத்தர். எம்ஆர்ஆர் வந்து திரை உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு நக்கல் நையாண்டி துணி வந்து அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஒரு மாதிரி பேசுறது, எதிரில் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அறிவிலியான ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா இவர் அறிவான விஷயமா மாத்தி சொல்றாரு. இயல்பிலேயே அப்படிதான் இருப்பாரா எம்மா? அவர் அப்படித்தான் இருந்தார். அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அத்தக்கண்ணீர் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் குஷ்டம் முடிச்சு உட்காந்துருப்பார். ஒரு திண்ணையில் பக்கத்தில் ஒரு ஆள் திண்ணையில் ஒரு இன்னொரு ஆள் யாரும் சம்மந்தப்படா ஒரு ஆளாக உட்காந்துட்டு இருப்பார். இவர் உட்காந்துட்டு தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன் அப்படிம்பார். இப்படி அந்த ஆள் இப்படி பார்த்துட்டு ஏடா தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கோ இந்த அண்ணன் உனக்காண்டா புஷ்டம் வந்தது அப்படி அப்படி உடனே புத்தி வந்துருச்சுரா எங்கள் அப்பனுக்கு புத்தி வந்துருச்சுரா இந்த கேள்வி கேட்குற நீ பொழைச்சிக்கப்போ அப்படிம்பார். நாத்திக கருத்து. குஷ்டம் பிடிச்ச ஒரு ஆள் வந்து தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன்னு சொன்னால் கோவிந்தனால் ஒரு இதை தீர்த்து வைக்க முடிஞ்சாடான்னு கேட்க ஆரம்பிச்சல அதுதான்டா நாத்திக கருத்துன்னு ஒரு சின்ன சீனு. அதில் கொள்கை அது மாதிரி சொல்லிட்டு போவார். பெண்களோட வந்து பழகிறது வந்து அது அந்த கதாபாத்திரம் வந்து காமவெறி பிடிச்ச ஆண் மாதிரி காட்டுவாங்க. பல பெண்களோட ஆட்டம் போடுற மாதிரி காட்டுற ஒரு கேரக்டர். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கேட்பான், அவருடைய நண்பர் அந்த ஹீரோனுடைய நண்பர், ஓகே இப்படியெல்லாம் பல பெண்களோட நீ பழகிறியே இப்படி பண்ணுறது தப்புன்னு தெரியல. அஜந்தாவிலும் எல்லோராவிலும் கோயில்களிலும் கட்டி பிடித்து கொண்டு இருக்கின்ற சிலைகளெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அவர்களெல்லாம் பைத்தியக்காரர்களா? காதல் என்பது காமத்தோடு சேர்த்தாதடா, எல்லாம் ஒன்று தான். ஆண்டவனாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம், அதை தப்புன்னு சொல்கிறிய, அப்போ நீ ஆண்டவனுக்கு விரோதியாம்பார். இந்து மதத்தை ஒரு கிண்டல், கடவுள்களை பற்றி ஒரு கிண்டல், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைலாக். இதில் இந்த டைலாக்கில் வந்து அவருக்கு திருவாரூர் தங்கராஜ் அப்போ அவருக்கு எழுதுனதெல்லாம் அவர் தான். அவர் பூந்து விளையாடினார். அவங்களும் திராவிட இயக்கம், திராவிட இயக்கத்தில் வந்து திருவாரூர் தங்கராஜனுடைய இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து மறந்து போயிட்டோம். என்ன மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுடைய மக வந்து ரேடியோவில் பெரிய தயாரிப்பாளர்லாம் இருந்தாங்க. மலர்கொடிய சுடர்கொடி அவங்க பேர் மலர்கொடின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் இயக்கத்துக்கு அந்த திராவிட இயக்கத்து கொள்கைகளெல்லாம் இது பண்ணார். திருவாரூர் தங்கராஜனுடைய சினிமாக்கள் பின்னாடி கொஞ்சம் பெருசாக வந்தது. ஒரு படம் வந்து தீக்கதிர்னு ஒரு படம் இந்த ஒன்று எடுத்தேன். ஒரு சின்ன பையனை வச்சு திராவிட இயக்க கருத்துக்களை எல்லாம் அப்படியே சொல்லி அதெல்லாம்
எடுத்து இதப்பட்டு அந்த அளவுக்கு அவங்க திராவிட இயக்கத்து கொள்கைகளில் அவங்க தீவிரமாக இருந்ததில் எம்ஆர்ஆர் கடைசி நிமிஷம் வரல வந்து சாகர வரையிலும் அதில் இருந்து. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தி கருத்துக்களை பற்றி அவர் பல விஷயங்கள் சொல்வார். ஒரு வேடிக்கை என்னன்னா சிவாஜி வந்து ஸ்ரீவள்ளி ட்ராமா சினிமாவில் முருகனாக நடிக்கிறார். சிவாஜி கணேசன் முருகனாக நடிக்கிறார். நர்சு ஸ்டுடியோ எடுத்த படம், சிவாஜி பத்மினி எல்லாம் நடித்த படம். அப்போது சிவாஜி உடம்பு சரியில்லாமல் உடம்பு சரியில்லாம் படுத்தார். ரெண்டு தடவை படுத்துட்டார். அந்த ஷூட்டிங்கே நிற்கிற அளவுக்கு படுத்தார். அப்போ எம்ஆர் ராதா கிட்டே இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சிவாஜிக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், சாதாரண சாமிகள் இப்போ ராமர் வேஷம் போடலாம், கிருஷ்ண வேஷம் போடலாம், அதெல்லாம் ஸ்மூத் சாமி அவர் சொல்கிறது. அதெல்லாம் ஸ்மூத் சாமி. முருகன்லாம் வந்து ஆக்ரோஷமான கடவுள், அதுக்கெல்லாம் ரொம்ப பக்தி வேணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், விரதம் இருக்கிறதெல்லாம் இருந்து செய்யணும், அதெல்லாம் செய்யாதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னார். ஆக இந்த விதிகளையும் அவரே தான் சொல்கிறார். முருகன் வந்து ஸ்மூத் சாமி இல்லை, ஆக்ரோஷமான சாமி. ராமன் கிருஷ்ணன்லாம் வந்து நீ என்ன வேணாலும் கிண்டல் பண்ணலாம், அதெல்லாம் ஸ்மூத் சாமி அப்படி, அந்த மாதிரியான கருத்துக்கள் அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் அந்த காலத்தில் அவருடைய வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான சிந்தனைகள். அது அதான் ஒரு கார் ஒன்று வாங்கும்போது அவரை பற்றி சொல்லுவாங்க, அவர் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியிருக்காரு. ஒரு பெரிய பிளைமூத் கார்னு நினைக்கிறேன், பிளைமூத் கார். அது வந்து பணக்காரர்கள் மட்டுமே விற்றுக்கிட்டு இருந்த கார். அவர் ஆடி இன்றைக்கி ஆடி கார் மாதிரி ஆடி கார், ஆடி கார்லாம் அப்புறம் வந்தது. இவ்வளோ நிலத்துக்கு இருக்கும், ஒரு பெரிய ஒரு 10 அடி நிலத்துக்கு இருக்கிற கார், அவ்வளோ பெரிய கார். அது அதை வாங்கும்போது அதை வந்து அவன் ஏதோ உனக்கெல்லாம் எப்படி ஒரு நடிகைன்னு கொடுக்குறதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிவிட்டாங்க. அந்த வண்டியை வாங்கி வண்டி ஃபுல்லாக வைக்கப்பில் ஏற்றி மாட்டு கொண்டு போய் போட்டார். என்ன காரணம் எதுக்காக அப்படி பண்ணார்? உன் காரை அவ்வளோதான்டாரு, பெரிய இந்த காரா இது, இதில் என்ன ஏற்றிக்கிட்டு போகிறம்பாருன்னு சொல்லி மாட்டுக்கு வேணுங்கிற வைக்கப்பில்லாம் அவளை ஏற்றி கொண்டு அவன் கம்பெனி முன்னாடி ஓட்டிகிட்டு போனார். அந்த மாதிரி எதை பற்றியும் கவலைப்பட்ட கிட்ட ஆள் இல்லை அவர். அவர் ரொம்ப அதே மாதிரி தான் திருமணங்கள். அவர் கடைசியாக சிறைச்சாலையில் இருந்து வெளியில் வந்தபோது என்னை பார்க்கறதுக்கு வந்தார். ஏன்னா சிறையில் நான் கொஞ்சம் அவருக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்ததுனால எமர்ஜென்சி டைம். ஓகே. ஆமாம், மிஸ்ஸா காலத்தில் யார் யாருக்கோ நான் உதவியெல்லாம் பண்ணேன். ஜெயில் டாக்டராக இருந்ததுனால போய் எல்லாம் நிறைய பண்ணேன். யாருமே வந்து வெளியில் வந்தப்புறம் என்னை வந்து மரியாதையாக பார்க்கல. இவர் ஒருத்தர் தான் வந்து வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியோடு வந்தார். காரில் என் வீட்டுக்காரர் உட்காந்துருக்கா அப்படி கூப்பிடு அப்படின்னாரு. நான் போய் உள்ளே பார்த்தா சின்ன பொண்ணு கொஞ்சம் அப்படியே நின்ன. அப்படியே இவ பார்க்குறாரு, இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்காளே பார்க்குறியா, என் பொட்டாட்டி தான் கூப்பிடு. அது அந்த ஒரு லுக்குலையே அதை பற்றி ஒரு கவலைப்படல. அது யாருன்னு பார்த்தாக்கா ராதிகாவோட அம்மா. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வந்து, அதாவது அந்த திருமணத்தில் கூட அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பெரிய அழகான ஆள் இல்லை, கவர்ச்சிகரமான அம்சம் எதுவுமே கிடையாது. தலை முடி அப்படியே பாரட்டையே அப்படியே சுருண்டு கிடக்கும். அந்த காலத்து நாடக நடிகர்களுக்கு ராஜபாட்டு கிராப் அப்படிப்பட்டவர். இது அவருக்கு பின்னாடி அவர் ஒரு 7-8 திருமணங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டார். 7-8 திருமணங்களுக்கு மேலே லைஃப்லேயே டோட்டலாக. அவர்களுடைய குழந்தைகள் எடுத்தாக்கா எத்தனை பசங்க இருக்காங்கன்னு கூட அவருக்கே தெரியாது. எனக்கு அந்த மாதிரி தடுமாறுதல் 2 பேர், ஒன்று எம்ஆர் ராதா, இன்னொன்று வந்து ஜெமினி கணேசன். ஜெமினி ஒரு தடவை என்கிட்ட வந்து என்ன கேட்டார்னா, டே யாரோ ஒரு புது பையன் வந்து நான் தான் உன் மகன் சொல்லிகிட்டு இருக்கான், யாருன்னே தெரிலடானார். வீட்டுக்கு அது என் கண்ணனோட காலையில் பீச்சில் வாக் பண்ணுவார். வாக் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு போவார். டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜெமினி கணேசன் பாப்பா வந்து அரட்டடிச்சுட்டு என்கிட்ட கொஞ்சம் நேரம் அரட்டடிச்சுட்டு போவார். நான் ஹாஸ்பிட்டலில் கிளம்புறதுக்கு முன்னாடி அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி வந்துருது என்னடானார், யாருன்னு நீங்கள் இடத்த சொல்லுங்கள் நான் பார்த்துட்டு வரேன். அப்புறமே பார்த்தா அவருக்கு பிறந்த பையன்தான் அது. ஆனால் அவருக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் அந்த பையன். அதுதான் அதில் சோகம். அந்த பையன் வந்து சினிமாலாம் நடித்தான். அதாவது வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் இளவரசனாக வருவான் அவருடைய மகன். அந்த பையன் கொஞ்சம் ஒரு 15 வயசு வரும்போது கொஞ்சம் மஞ்சக்கம்மல் வந்து அது மாதிரி அவன் ஏன் மகன் கிளைம் பண்ணுறான் நம்ம. அப்புறம் நான் பூரா ஹிஸ்ட்ரியும் கேட்டு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவளோட நீங்கள் வாழ்ந்தபோது பிறந்த பையன் அப்படியா, அவளோட பையனடா இவன் அப்படின்னார். அவருக்கு அது மாதிரி எம்ஆர் ராதா ஒரு கேஸ். அவருக்கு இவன் யார் இவன் யாரும்பார் சில சமயத்தில் கேட்டுக்கிட்டு. இப்போ ராதா ரவி, எம்ஆர்ஆர் வாசு இவங்கெல்லாம் வந்து ராதா ரவியோட அம்மா வேறு, எம்ஆர்ஆர் வாசுவோட அம்மா வேறு, அவன் ரெண்டு பேரும் அக்கா தங்கிச்சிங்க, ரெண்டு பேர்த்தையும் கட்டிக்கிட்டார். கட்டிக்கிட்டு அது அப்போ ஆனால் எல்லாத்தையும் ஒரே வீட்டில் வச்சுருந்தார், ஒரே வீட்டில் வச்சுருந்தார். அந்த எல்டாம்ஸ் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மிலிட்ரி ஹோட்டல் இருக்குது இல்லையா, அதுலேருந்து வரிசையாக ஒரு 6-7 வீடு அவருடைய குடும்பங்கள் தான் இருந்தது. அந்த மாதிரி
திருமண வாழ்க்கையிலையும் பல வகையான புரட்சிகளை பண்ணிட்டு போனார். ஆனால் அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, முதல் முதலாக அவரோட நாடகத்தில் நடித்து அவர் கூடவே இருந்து ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை பிறக்கும்போது இறந்து போகணும், அந்த குழந்தையும் இறந்து போச்சு. அது அந்த மனைவிக்கு திருச்சியில் சமாதி கட்டி அதை வந்து ரெகுலராக போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். அதாவது முதல் மனைவியோட சமாதியை முதல் அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு நேர்மையான கணவனாகவும் அவர் இருந்தார். அது மாதிரியான வித்தியாசமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அவரை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். எங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னாக்கா, திராவிட கழக மாநாடெல்லாம் நடக்கும்போது அதில் வந்து எம்ஆர் ராதா தான் திராவிட கழக மாநாடு நடக்குது. சனி ஞாயிறில் நடக்கும், வெள்ளிக்கிழமை சாயந்தரமே ஒரு பெரிய ஊர்வலமெல்லாம் நடத்தி நாளையிலேருந்து மாநாடு நடக்கும்போதுங்கிறது ஒரு ஊர்வலம்லாம் நடத்துவாங்க. அந்த ஊர்வலத்தில் எம்ஆர் ராதா தான் குதிரையில் ஏறிக்கிட்டு வருவார், ஊர்வலத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வருவார், லீட் பண்ணுவார். அந்த குதிரைகள் வந்து சேலத்தில் நடந்த மாநாட்டில் எல்லாம் எங்கள் குதிரைகள் தான் போகும். எங்கள் குதிரை ஒன்று, இல்லாட்டி ரத்னசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய குதிரை ஒன்று. எங்ககிட்ட தான் ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் வெள்ளை விளையர்னு இருந்த குதிரைகள், அந்த குதிரைகள் தான் ஏறிட்டு போவார். அதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு வந்து அந்த குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி அந்த குதிரைகிட்ட பழகிக்குவார். பழகிக்கிட்டு அதெல்லாம் அதுக்காக வீட்டுக்கு வந்துடுவார், சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் அட்டடிச்சிட்டுலாம் போவார். அந்த அதில் நல்ல பழக்கம். ரெண்டாவது, நாங்களும் திராவிட இயக்கங்கிறதுனால எல்லாமே அந்த மாநாடு சம்மந்தமான விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் அடிக்கடி நடந்துகிட்டு. எம்ஆர் ராதா பற்றி இந்த விஷயம் வந்து வெளியுறவுக்கு தெரியாது. இது வந்து ஒரு அவரோட அதர் சைட் ஆஃப் எம்ஆர் ராதா அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய விஷயம். அவருடைய இன்னொரு பக்கம் எடுத்தாக்கா, அவர் ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனுஷனாக தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அது முரட்டுத்தனம் இருந்தது உண்மை. அவங்க அப்பாவால் அப்படி அடிபட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அவரை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆமாம், அவங்க அப்பாவால் நான் வச்சுக்க முடியாமல் அவரை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அப்படி போய் ஊரெல்லாம் சுற்றிவிட்டு திரும்பி வந்து சேர்ந்தப்பறம் இது என்ன தான் துரத்தினாலும் புத்திசாலியான பிள்ளைங்கிற முறையில் அவங்க அப்பாவுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கட்டிக்கிட்டு அத்தனை மனைவிகளையும் ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்து அத்தனை பேத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு தான் இது பண்ணார். அந்த இந்த ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது பல நடிகர்கள் உபயோகப்படுத்திட்டு சக்கையை தூக்கி இருந்த காலத்தில் இவர் ஒருத்தர் தான் அத்தனை பேத்தி கட்டி காப்பாற்றினது. இன்னொரு சைடு அது, அவர் அந்த முரட்டுத்தனமான ஒரு இதுக்குள்ளார ஒரு அற்புதமான ஒரு காதலன் இருந்தார். அது யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது. எப்பயுமே நம்ம நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்லாமல் அதர் சைடு இருக்குது, பர்சனல் லைஃப் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ரியல் லைஃப்லேயே வந்து ஒரு எனிமிட்டி அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஜினி கமல், தட் மீன்ஸ் நான் திரையுலகத்தில் சொல்கிறேன், அஜித் விஜய் அந்த மாதிரி. அன்றைய காலத்தில் வந்து எம்ஆர் ராதா வர்சஸ் எம்ஜிஆர் தான், அது உண்மை தானே? இல்லை இல்லை, எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் அந்த மாதிரி பிரச்சனையே வரல. எம்ஜிஆருக்கு இல்லைன்னு யாருனாக்கா நம்பியார் தான், இல்லாட்டி அசோகம் தான், வீரப்பா தான். இப்போ எம்ஆர் ராதா விசஸ் யாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? எம்ஆர் ராதா வந்து சினிமாவில் வந்து ஆரம்பத்தில் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாருங்க. ரத்தக்கண்ணீர் படத்தில் வந்து எம்என் ராஜத்தை போட்டபோது எம்என் ராஜா நடுங்கி செத்து போயிட்டாங்க, ஸ்ரீரஞ்சனி பயந்துட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, டைரக்டர்ஸுக்கு அடங்க மாட்டார் இவர், சொன்னால் கேட்க மாட்டார், கேமரா இப்படி பார்க்காதேன்னா அவர் அந்த பக்கம் திரும்புவார், லைட் அப்படி போட்டால் எதுக்கிடா இவ்வளோ லைட் போடுற அப்படின்லாம் கேட்பாருலாம் அவரை பற்றி கிளப்பி விட்டாங்க. ஆனால் அவர் ஷூட்டிங்க்கு வந்து நின்றபோது அவர் மாதிரி ஒரு சின்சியராக யாருமே நடிக்கலை. ஸ்ரீரஞ்சனியும் சரி எம்என் ராஜமும் சரி அவரை நினச்சதுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லைன்னு. ரத்தக்கண்ணீர் படம் வந்து வெற்றிகரமாக ஓடினப்புறம் கூட அடுத்தபடி அவரை வந்து யாருமே புக் பண்ண வர்ற ஏபி நாகராஜன் தான் நல்ல இடத்து சம்மந்தங்கிற படத்தில் அவரை மறுபடியும் அறிமுகப்படுத்தினார் ஹீரோவாக. அதுதான் ஆன்டி ஹீரோ, வில்லனஸ் ஹீரோ. அது மாதிரி அப்போ வந்து சவுகார் ஜானகி வந்து கதாநாயகி போட்டாங்க, அந்த அம்மா பயந்துச்சு. ஆனால் நடித்து முடித்தப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, இவ்வளோ தங்கமான மனுஷனை பற்றி எதோ சொல்லிவிட்டாங்களேன்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் ஒன்று வந்தது, பாக பிரிவினை படம் வந்தது. அந்த படம் பல்வேறு காரணங்களுக்காக ஓடி இருந்தாலும் கூட எம்ஆர் ராதாவால் தான் அது ஓடிச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த சந்தேகமும் கிடையாது. அவருடைய என்ட்ரியே சிங்கப்பூரா அப்படிங்கிற பேரில் ஒருவர் விளையாடிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி யார் இருந்தாலும் எம்ஆர் ராதா இஸ் தேர். எம்ஆர் ராதா இல்லாமல் படம் கிடையாது. எம்ஆர் ராதா ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் படம் தமிழில் படம் எடுக்கிறீங்களா, எம்ஆர் ராதா நடிக்கிறாரு, அப்புறம் யாருங்க? அப்படி தான் போச்சு, அந்த அளவுக்கு வந்துட்டார். அது ஒரு அன்இன்டரப்டடாக அவங்க வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு கோல வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி இருந்த காலத்தில் எம்ஆர் ராதா ஒரு தவிர்க்க முடியாத பேர். அதில் தான் கொஞ்சம் சைட் லைன் போனது வந்து பிஎஸ் வீரப்பா நம்பியாரெலாம் அதில் தான் கொஞ்சம் மார்க்கெட் இழக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா எம்ஆர் ராதா போட்டாங்க ரெண்டு வேலை முடிச்சிடும், காமெடியும் அவரே செஞ்சிருவார், வில்லன் ரோலும் அவரே செஞ்சிருவார்.
ஆனால் ரெண்டு பர்பஸ் ஒரே ஆளால் முடிஞ்சு போயிடும். அது ரெண்டாவது எம்ஆர் ராதாவுடைய அந்த ஸ்டைலு எல்லாமே வந்து இன்றைக்கு இன்றைக்கி சமீப காலத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா விவேக் வந்து ஏறத்தாழ எம்ஆர் ராதாவை தான் நிறைய காப்பி அடித்தார், நிறைய காப்பி அடித்து அந்த ஸ்டைலில் பேசுறது எல்லாமே. எம்ஆர் ராதாவுடைய பாணியை தொடாமல் யாராலையுமே நடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டைலை உருவாக்கி வச்சுருந்தார். அந்த மாதிரி அவர் ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருந்தார். அவர் அது பெருசாக இருந்தது. எம்ஜிஆர் சுட்டார், எம்ஜிஆர் சுட்டாருக்கு பிறகு தான் அவருடைய இந்த பட உலகத்திலேருந்து அவர் கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் நெகட்டிவாக ஆக ஆரம்பித்ததுனால எதிர்மறையான கருத்துக்கள், இந்த ஆளா கொலகாரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு வந்ததுனால தான். உண்மையிலே அது வந்து அவர் எப்படி சார் மனதளவில் பாதிச்சது, இல்லை அவர் அந்த சம்பவம் குறித்து ஷேர் பண்ண முடியுமா சார்? அதில் அந்த வந்து ஒரு ஒரு விகல்பமான ஒரு விவகாரம். ஓகே, அவருடைய படங்களில் வந்து அவரை வந்து எம்ஜிஆருக்கும் அவருக்கும் மத்தியில் ஒரு பெரிய பிணக்கு ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த பிணக்கு ஏற்பட்ட போது தன்னுடைய படங்களில் இனிமேல் எம்ஜிஆர் எம்ஆர் ராதா புக் பண்ணாதீங்கன்ட்டார். அப்போ எம்ஜிஆர் வந்து டாப்பில் நிற்கிற டைமு, எந்த படத்தில் புக் பண்ணாலும் எம்ஆர் ராதா பேர் தான் அதை அடிச்சிடுறது. அவங்க வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாஜியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெமினி கணேசனாக இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு அதை லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அவங்க டிக் பண்ணுறவங்கள தான் நீங்கள் புக் பண்ண முடியும். ஹீரோ டிக் பண்ணுறவங்க தான். ஆமாம், ஓகே. கதாநாயகியில் இருந்து இசையமைப்பாளர்லேருந்து கேமராமேன்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் லைட் பாயிலேருந்து எல்லாத்தையுமே இவங்க டிக் பண்ணால் தான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரிகளாக தான் இந்த மூணு பேருமே இருந்தாங்க. ஜெமினி ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் இதாக இருந்தார், கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் அவங்க சொன்னால தான் போட முடியும். அதனால தான் வந்து சில பேரெல்லாம் வந்து கண்டினியூஸாக அவங்களோட ஆக்ட் பண்ணதுங்க, சில பேர்லாம் காணாமல் போனதுக்கெல்லாம் அதுதான் காரணம். ஸோ அதில் தான் எம்ஆர் ராதா கோவப்பட்டார். அதை எம்ஆர் ராதா பேரை அடிக்க ஆரம்பித்தார். அடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல தெங்கா சீனிவாசனை கொண்டு வரதுக்கு சில முயற்சிகள்லாம் எம்ஜிஆர் பண்ணார். அந்த டைமில் தான் எம்ஆர் ராதாவுக்கு வந்து அந்த வாசுங்கிற ஒரு பெட்ரோல் தான் பிள்ளை எடுத்தார். அவரோட போகும்போது ஒரு புது படத்தில் நடிக்கிறதுக்கு வாசு வந்து எம்ஆர் ராதாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எம்ஜிஆரை வந்து இது பண்ணுங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்துக்குவேன். பெட்ரோல் தான் பிள்ளையா படத்தில் எம்ஜிஆருக்கு நல்ல பேர். ஓகே, அந்த அதனால் வாசுவுக்கு மேலே அவருக்கு ஒரு மரியாதை இருந்தது. பேசும்போது எம்ஆர் ராதாவும் கூட இருந்தார். கூட இருக்கும்போது பேச்சு வாக்கில் இவரை போட்டால் வரமாட்டேங்கிறது வந்து ஒரு இன்டைரக்டாக எம்ஜிஆர் சொல்லிடுறாரு அதில் தான் அவருக்கு வந்தது கோபம். அது கடைசியில் எங்கேயோ போயிடுச்சு. இது வந்து வெளியில் சொல்லப்பட்ட விஷயங்கள், வெளியில் சொல்லப்படாத பல விஷயம் இன்னொரு பக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நிறையா இருக்குது சார். இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் எம்ஆர் ராதாவுடைய இந்த தோல்வி முகம் அல்லது தொய்வு முகம் அப்படிங்கிறது உருவாச்சா? எது எது இந்த நிகழ்வுக்கு அப்புறமா? ஆமாம். இன்னொரு என்னன்னா, இந்த எம்ஆர் ராதா அவர்களை வந்து திராவிட இயக்கங்கள் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் இருக்குது, நீங்கள் ஒத்து போறீங்களா அதில்? அதாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்னு சொல்லுங்கள், பயன்படுத்திக்கிட்டாங்க. அவருடைய சேவையும் அவருடைய கலைத்திறமையும் திராவிட இயக்கம் பிரமாதமாக பயன்படுத்திக்கிச்சு, யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. பட் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. இன்னைக்கு வரையில் அவருக்கு ஒரு வந்து ஒரு கவுன்சிலர் போஸ்ட் கூட கொடுக்கலீங்க. ரெண்டு படத்தில் திமுக கொடியை காட்டிவிட்டு இந்த எம்ஜிஆர் வந்து சீஃப் மினிஸ்டராக வேணார். அவ்வளோதான் அவருடைய கொள்கை பிடிப்பு. அதுக்கு மேலே அவருடைய படங்களில் வந்து திராவிட இயக்கத்து கருத்துக்கிட என்ன வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் அந்த பெட்ரோல் தான் பிள்ளைய படத்தில் வந்து மேடைகள் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு பாடுவார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடே இருக்குது தம்பிங்கிற பாட்டில் மேடைகள் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு வரும்போது சென்சாரில் வெட்டி விட்டாங்க. மேடைகள் முழங்கு திருவிக்கா போல்னு மாற்றினாங்க அதை. அப்புறம் வந்து அவருடைய எம்ஜிஆருடைய படத்தினுடைய கம்பெனி, பட கம்பெனி எம்ஜிஆர் பிக்சர்ஸுக்காக கம்பெனியுடைய இதில் வந்து ரெண்டு பேர், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, அது திமுக கொடி. அதை காட்டினார். அப்போ அதை கட் பண்ண முடியாது சென்சாரில், ஏன்னா கம்பெனி இது. அந்த நாடோடி மன்னர் படத்தில் வந்து வணக்கம் போடும்போது, கடைசியாக படம் முடியும்போது வணக்கம் போடும்போது திமுக கொடியை காட்டி போட்டார். அது பாரதிதாசன் கிட்டதான் எழுதினார். தான் ஒரு கட்சியை சேர்ந்தவர் என்பதை காட்டுவதற்கு ரெண்டு இடங்களை பயன்படுத்திக்கிட்டார். டைட்டில் ஒரு தடவை காட்டினார், எண்டில் ஒரு தடவை காட்டி தானும் அந்த கட்சி தான் காட்டிக்கிட்டார். அவருக்கு வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி கிண்டலாக பாரதிதாசன். அதுக்கு தவிர அதே மாதிரி விவசாயிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா, நான் பறந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி அப்படிங்கிற பாட்டை பாடும்போது, பறந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடின் போது வரிசையாக கொடி காட்டிவிடுவோம், கடைசியாக திமுக கொடி காட்டுவார். அது மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன சம்பவங்களுடைய அவர் வந்து கட்சி அடிப்படையில் வந்து கட்சி கொள்கைகளெல்லாம் பேசினாருங்கிறது நம்ம வந்து பெருசாக. சரி, எம்ஆர் ராதாவை ஏன் வந்து அங்கீகரிக்கல, ஒழுங்கான மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க திராவிட இயக்கங்கள்? அவரை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினச்சாங்க. ஒரு காட்டாற்று வெள்ளம்,
அதை யாராலையுமே கட்டுப்படுத்த தடுப்பணம் எடுத்து ஓட முடியாது. ஒரு வழியில் ஓட்டிகிட்டு போக முடியாது. அவர் பாய ஆரம்பித்தாருன்னா எப்படி பாய்வார்னே தெரியாது. அவருடைய நாடகங்கள் எல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு போட்டு அடித்த விமர்சனங்கள்லாம் பயங்கரமான விமர்சனங்கள். ஒரு தடவை காந்தியாரை சுட்டு கொண்ட கொஞ்ச நாள்லேயே பாகிஸ்தானில் வந்து ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் லியாக்கத் அலி கான், எஸ் அவரையும் சுட்டு கொண்டாங்க. சுட்டு கொண்ட போது அந்த சுட்டு கொண்டவுன ஜனங்க அங்கேயே பிடிச்சி கொண்டுபிட்டாங்க, அந்த இடத்துல கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து காந்தியை சுட்டு கொண்ட போது கோட்ஸையை வந்து அப்படியே கையில் பிடிச்சி பத்திரமாக ஒப்படைச்சாங்க. ஒன்றுமே பண்ணல. அதை கம்பேர் பண்ணார் யார் மக்கள் தலைவர்னு சொல்லி. காந்தி ஒரு மக்கள் தலைவராக இருந்தால் கொண்டவனது மாதிரி எவ்வளோ ஜனங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கும், அமைதியாக பிடிச்சி ஒரு சாதாரண கொலைக்காரரை பிடிச்சி கொடுத்த மாதிரி கொடுத்தாங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசினார். இது அப்போ வந்து பெரிய பெரிய விஷயம் தான், பெரிய கம்பேரிசன் தான். காந்தினாக்க கடவுள்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் இவர் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் சொல்லி அவர் ஒன்றும் மக்கள் தலைவர் இல்லைங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பெரியாருடைய கருத்து அதுதான். பெரியார் வந்து காந்தியை எதிர்த்தாருங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு அவருக்கு எப்படி என்ன தொடர்புன்னு. காந்தி வந்து பெரியாருடைய நெருங்கிய நண்பர், அது யாருக்குமே தெரியாது. பெரியார் வீட்டில் அவங்க தங்குவார். தூக்கத்தில் அவர் காங்கிரஸில் இருக்கும்போது நடந்துச்சு. அதெல்லாம் தூங்க தங்கிறது மாத்திரம் இல்லாமல் மதுவிலக்கு கொள்கையை வந்து பெரியார் ஏற்றுக்கிட்டு செஞ்ச மாதிரி யார் இருந்தா 500 தென்னை மரங்களை வெட்டிவிட்டாருங்க. சேலத்தில் தான் இருந்தது. நான் தாத்தம்பட்டியில் இருந்த தென்னை மரத்துலேருந்து கல் இறக்குறோம், அந்த தென்னை மரமே இருக்கக்கூடாதுன்னு 500 மரத்தை வெட்டிவிட்டார் காந்தி சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு. அப்போ பெரியார் என்ன சொன்னார், என்னுடைய போராட்டங்கள் அது காந்தி வந்து சொன்னது, என்னுடைய போராட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பதும் அதை தடுப்பதற்கும் இரண்டே இரண்டு பெண்களுக்கு தான் உரிமை உண்டு. அது ஒன்று வந்து நாகம்மையார், அப்புறம் இன்னொரு அந்த பெரியாருடைய தங்கச்சி ஒருத்தர். இவங்க ரெண்டு பேர் தான் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் சக்தி உண்டு அப்படிங்கிற அளவுக்கு பெரியார் குடும்பத்து மேலே காந்தி மரியாதை வச்சுருந்தார். அந்த அளவுக்கு காந்தி மேலே பாசம் காட்டினவர். அந்த வர்ணாசர தர்மத்தில் வந்து இவர் பெரியாரை முரண்பட்டு நிற்கிறார், முரண்பட்டு நின்னப்போ தான் காந்தி மேலே அவர் கோபம் வந்தது. அந்த கோபத்தை வந்து எம்ஆர் ராதா பல நாடகங்கள் அதை காட்டினார். காந்தி ஒரு போலியான மனிதர் அப்படிங்கிற மாதிரி காட்டினார். காந்தியை கடவுளாக நினச்ச காலத்தில் காந்தியை எதிர்த்து கருத்துக்களை சொல்லி வேறு மாதிரியான வித்தியாசமான கருத்துக்களை சொன்னது வந்து எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதாவோட இறுதி காலங்கள் எப்படிப்பட்டதாக கழிந்தது, அவருடைய இலக்கு என்னவா இருந்துச்சு, அதை நோக்கி தான் அவர் பயணிச்சாரா? ஏன்னா இன்றைக்கி அவருடைய வாரிசுகளாக நம்ம சில பேரை பார்க்குறோம், அவங்க எல்லாருமே அவருக்கு அப்படியே முரண்பட்ட கருத்துக்கள் கொண்ட கட்சியில் பயணிக்கிறாங்க. அதை பார்த்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அவருடைய வாரிசுகளுக்கு எம்ஆர் ராதா பற்றி என்ன தெரியும் தான் என்னுடைய சந்தேகம். ராதா ரவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிறந்தாருங்கிறத தவிர நான் ஒரு தடவை கேட்டேன். சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு இருந்தார். என்னையா கொடுமை, எம்ஆர் ராதா மகனுக்கு வந்த கொடுமை இப்படி இப்படின்னு அவர் ஒன்று அவங்க அதாவது இப்போ எங்கள் வீட்டில் என்ன எல்லா இடத்துல நடக்கிறது நடக்கிறது. இப்போ என் வீட்டில் என் மனைவி பெரிய பக்திமான், நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ கும்பிட்டா கும்பிட்டு கும்பிடாட்டி போகிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க, அது நான் என்ன பண்ண முடியும்? நான் தடுத்தாலும் அவங்க எனக்கு தெரியாமல் கும்பிட போகிறாங்க, அது நீ கும்பிட்டுக்கா. என் பையன் பெரியார் பிறந்தன்னைக்கே பிறந்தவன், பெரியார் பிறந்தனாலும் என் பையன் பிறந்தனாலும் ஒன்று. அவன் ஒரு நாள் சாமி கும்பிட்டான், என்னடா என்ன அப்பா அவன் மிரட்டுறாப்பா, அவன் பொண்டாட்டி மிரட்டுறாப்பா பேசாமல் அவன் எனக்கு மேலே பயந்தவளாக இருந்தான். சரி, இதெல்லாம் வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. அதே நீங்கள் வந்து திராவிட இயக்க இல்லங்களில் வந்து பெண்களையே நீங்கள் வந்து அந்த கடவுள் மறுப்பு கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இன்றைக்கு வரலாம் அது கிடையாது, முடியாது. அது வந்து அடிப்படையாக அந்த ஆதிகாலத்திலேருந்து தொடர்ந்து வந்தது. எல்லாருமே கண்ணகியாக இருந்துட முடியாது, எல்லாருமே மாதவியாக இருக்க முடியாது, எல்லாருமே மணிமேகலையாக இருக்க முடியாது. எம்ஆர் ராதா அப்படிங்கிற ஒரு நபர் இந்த சமூகத்துக்கு விட்டு சென்ற கருத்தாக நினைக்கக்கூடிய விஷயம் உங்களை பற்றி நினைக்கிறார். சாக்ரட்டீஸ் சொன்ன மாதிரி அவரும் சொன்னார், உன்னுடைய தகுதியும் உன்னுடைய சக்தியும் உபயோகப்படுத்தி எவ்வளோ தூரத்துக்கு மேலே வர முடியுமோ அது மாதிரி வா, எவனுக்காவது பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்காது, எவனையும் தலைவன் ஏற்றுக்காதுன்னார். அது ஒரு பாயிண்ட் சொன்னார் அவர். உன்னை விட அவன் பெருசாக போய் சிந்திக்கலப்பா, அவனுக்கு ஆள் சேர்ந்து போச்சு, அவன் தலைமை ஆகிட்டான். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஓ அளவு கூட அவனுக்கு புத்தி இருக்காது, அவனை நீ தலைவன் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காத. உன்னை நீ நினச்சிக்கோ, உனக்கு எது சரின்னு போடுதோ அது பிரகாரம் போன்ற சொல்கிறதெல்லாம் தான் என் மாறுறது தான். அந்த வகையில் தான் அவர் இருந்தார். அவர் அதே தான் கடப்பு பின்பற்றவும் செஞ்சார், பின்பற்றவும் செஞ்சார். நிச்சயமாக எம்ஆர் ராதா பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் அவருடைய ரியல் லைஃப்பில் எப்படி இருந்தது, பர்சனல் லைஃப்லாம் எப்படி அவர் கிராஸ் பண்ணி வந்தார், சமூகத்துக்கு எது பண்ண விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க சார். உங்களுடைய உங்களுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு எப்படி இருந்தது கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதை மக்கள் பற்றி நம்ம கொண்டு பேசுறதுக்கெலாம் ரொம்ப நன்றி காந்திராஜ் சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.